ஜூன் மாதம் 1ஆம் தேதி எங்க என்ன நடந்தது? வேலூர் மாவட்டத்துல குறிப்பாவே திமுக அப்படினு சொன்னாலே நில ஆக்கிரமிப்பு தான். சோ வேலூர் மாவட்டத்துல அதுதான் ஒன்னு நடந்துருக்குது. வேலூர் மாவட்டத்துல இருக்கக்கூடிய மேல்மணவூர் அப்படிங்கற இடத்துல அரசுக்கு சொந்தமான பல கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை திமுக பிரமுகர் ஆக்கிரமிச்சிருந்தார். என்ன நடந்தது அப்படினா வேலூர் மாவட்டத்துல இருக்கக்கூடிய மேல்மணவூர் அப்படிங்கற கிராமத்துல அரசுக்கு சொந்தமான இடத்தை ஆக்கிரமிச்சு திமுக பிரமுகர் கட்டிடம் கட்டிருந்தனால பொதுமக்கள் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. அரசுக்கு சொந்தமா 10 ஏக்கர் இடம் இருக்கு. ஒரு சில அரசு அலுவலக கட்டடங்கள் மட்டுமே இயங்கிட்டு இருக்கிற இந்த இடத்துல ஊர் பொதுமக்கள் சேர்ந்து ஒரு கோயில் கட்டி வழிபட்டுட்டு வந்திருக்காங்க. இத ஆக்கிரமிக்க முடிவு பண்ணின திமுகவினுடைய கிளை செயலாளர் சிவா அப்படிங்கிறவர் முதல்ல கோயிலுக்கு உதவி செய்யறது மாதிரி உள்ள நுழைஞ்சிருக்காரு. அப்படியே பக்கத்துல இருந்த இடத்துல ஒரு கட்டடத்தை கட்டி அது தனக்கு தான் சொந்தம் அப்படினு ஆக்கிரமிப்பு செஞ்சிருக்காரு. திமுக பிரமுகரோட இந்த அராஜக செய்திய நியூஸ் ஜே தொலைக்காட்சியில வெளியானதை அடுத்து தான் அதிகாரிகள் இந்த கட்டடத்தை இடிச்சிருக்காங்க. வேலூர் மாவட்டம் நான் மேல்குணல இருக்கிற லேபர் ஆஃபீஸு எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸுக்கு சம்மந்தப்பட்ட இடத்துல முன்னாடியே திமுக நிர்வாகிகள் வந்து ஆக்கிரமிப்பு பண்ணி கட்டணம் கட்டியிருக்கிறாங்க. அதில் ஊர் பொதுமக்கள்லாம் சேர்ந்து இதை கேட்கும் பசில் வந்து எங்களுக்கு திமுக வந்து எங்கள் அணைக்கட்டி எம்எல்ஏங்கள் தான் வேலூர் எம்எல்ஏ, நீங்கள் எந்த நிர்வாகிகிட்ட ஃபோன் பண்ணாலும் எங்களை ஒன்றும் பண்ண முடியாது, மேம்படுறீங்களா பண்ணிக்கலாம் அப்படி திமுக நிர்வாகிகள் எங்களை மறுத்துறாங்க. விவோ கிட்ட 2-3 முறை கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் இவங்க விவோ வந்து மறுத்துறாங்க. ஆரே இங்கே வர சொல்லி ஆரே வச்சு எம்எல்ஏக்கு நான் ஃபோன் பண்ணி பேசுகிறேன் அப்படின்னு பார்த்துறாங்க. விவோ இவங்க பண்ணுறாங்க திமுக.